அமெரிக்காவில் கொரோனாக்கு எதிராக ஒரு மருந்து சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த மருந்து வெற்றிகரமாக இருந்திருக்கிறது. கொரோனாவுடைய அறிகுறிகள் எல்லாம் தீர்த்திருக்கிறது. அது என்ன மருந்து, எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். கொரோனா உலக அளவில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு முதல்ல தெரிஞ்சாதான் கொரோனாவுக்கான மருந்து எவ்வளவு முக்கியம், ஏன் உலகமே கொரோனாவுக்கான மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துங்க, நாளுக்கு நாள் 1800 கிடக்குது. ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா 25, 30, அதுக்கப்புறம் 100, 200, 300, 400, 500 வந்து 1000 வந்து இப்ப 1800 வரைக்கும் போயாச்சு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை தலைநகரம், இந்த தலைநகரத்த மருத்துவ வசதி எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி இருந்தும் பார்த்தா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தண்டியார்பேட்டை போல ஒரு சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா 5000 மேல போயாச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. முழு லாக்டவுன் அங்கே அறிவிக்கலாமா என்ற ஒரு எண்ணம் கூட இருக்குது. ரெண்டாவது, தமிழகத்தில் 6 பேர், 8 பேர் செத்து இருந்தாங்க. இப்போ நேற்று பார்த்தா 23 பேர் இறந்துருக்காங்க. அப்படின்னா கொரோனாவுக்கான மருந்து எவ்வளவு தேவையா இருக்கு பாருங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது என்ன மருந்து அப்படின்னு நான் சொல்றேன். டெல்லியில பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100க்கு மேல வந்து இறக்குறாங்க. அந்த கணக்கை சொல்லியிருந்தாலும் அவங்க 1146 பேர் கொரோனாவால் இறந்ததை மறைச்சிட்டாங்களாம். இது எப்படிடா தெரியும்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவால் இறந்தவர்களை வந்து டெல்லி சுடுகாட்டில் எரிப்பாங்க இல்லையா, எரிப்பதற்கான அந்த கேசஸ் தீர்ந்து போச்சு. உடனே கவர்மெண்ட்டுக்கிட்ட அறிவிச்சாங்க, என்னப்பா இந்த மாதிரி கேஸை தீர்ந்து போச்சுன்னா எத்தனை பிணங்கள் தான் நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னு வருகின்ற போது தான் கணக்கெடுக்கும் போது அந்த 1146 பிணங்கள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நாளுக்கு நாள் டெல்லியில் பிணங்கள் அதிகமாக, அதாவது இறப்புகள் அதிகமாவதுனால புதைப்பதற்கு இடம் இல்லாதனால இன்னும் மாநில அரசானது ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி இங்கெல்லாம் நீங்கள் பிணங்களை புதைச்சிக்கோங்க அப்படின்னு இடம் வந்து இடப்பற்றாக்குறை இப்போ இந்தியாவிலும் ஏற்பட்டு போச்சு. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் வந்துலாம் 6000, 4000, 3000 அப்படின்னு பாதிக்கப்பட்டிருந்த நிலையத்தில் இப்போ 10000 கடந்து கொரோனாவுடைய பாதிப்பு உலக அளவில் 4வது இடத்துல வந்து சேர்ந்துட்டோம். நம்ம பாருங்க, எங்கேயோ இருந்த கிட்டத்தட்ட 13வது, 15வது இடத்துல இருந்த கொரோனா பாதிப்பு இந்தியாவில் இப்போ 4வது இடத்துல டாப் 5 கூட கிடையாது, அது போரையே வந்து சேர்ந்துட்டோம். அப்படின்னா கொரோனாவுக்கான மருந்து எவ்வளவு தேவையாயிருக்கு பாருங்க. இப்போ கோல்டன் ஸ்பிரிங் ஹார்பர் புற்றுநோய் ஆய்வகம் அமெரிக்காவில் இருக்குது. அது பெமோட்டி ட்ரைன் என்ற ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கல, ஏற்கனவே அந்த மாத்திரை இருக்கு. அந்த மாத்திரை எதுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அஜீரண கோராலு, புளிப்பு ஏப்பம், வயிற்றுல புண்ணு, புரியுதுங்களா, வாய்வு தொல்லை, இதுக்கெல்லாம் அந்த பெமோட்டி ட்ரைன் என்ற மாத்திரையை கொடுப்பாங்க. நல்ல பலனை தரும். அதாங்க நம்ம நாட்டில் வந்து டைஜின் சொல்லுவாங்க இல்லையா, மாத்திரை. அதை போட்டுக்கின்ற போது நமக்கும் அஜீர்ண கோளாறு போயிடும், வயிற்றுல புண்ணு இருந்தால் போயிடும்ல, அந்த மாதிரியான ஒரு மாத்திரை தான் அமெரிக்காவில் கொரோனா நோயாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது கொரோனா நோயாளிக்கான முக்கியமான அறிகுறியாக இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய மூச்சுத்திணறல், சுவையின்மை, வயிற்று கோளாறு, வயிற்றுல புண்ணு, அஜீரணம், வாய்வு தொல்லை, கண் பார்வை மங்குது இல்லைங்களா, அதையெல்லாம் வந்து இந்த பெமோட்டி ட்ரெயின் என்ற மாத்திரை தீர்த்துருக்குது. கொரோனாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையே மூச்சு விடுறது தான். நுரையில போய் அப்படியே ஒரு அஃபெக்ட் பண்ணதுனால மூச்சு விட முடியாம மூச்சு திணறி தான் இறந்து போறாங்க. அதனால இந்த பெமோட்டி ட்ரெயின் ஆனது மிக முக்கியமாக மூச்சு விடுற தன்மையை தீர்த்திருக்கிறது. அதனால ஒரு நம்பிக்கை தரும் மாத்திரையா இருக்குது. உலகம் முழுவதும் சரி, கொரோனாவுக்கு மாத்திரை எப்படியாவது கண்டுபிடிச்சிட மாட்டோமா என்ற ஒரு நிலை இருக்கு. இந்த பெமோட்டி ட்ரெயினுக்கும் மற்ற மாத்திரை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. முதல் முதலாக மாத்திரை கண்டுபிடிச்சாங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, மாத்திரையோ இல்லை இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா முதல்ல விலங்குகள் தான் போடுவாங்க. அப்படி சோதனை போடுகின்ற போது பல முயற்சியும் பார்த்தீங்கன்னா முதல் கட்டத்திலே தோல்வியடைஞ்சு போகுது. இப்போ நம்ம எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகமானது இந்த கொரோனாவுக்கான மருந்து கண்டுபிடிப்பு 2வது இடத்துல வந்து நின்று இருக்கிறது. முதல் கட்டம் முடிஞ்சு 2வது கட்டத்தில் வந்திருக்குது. இந்த உலக அளவில் போட்டியில் சைனா நானா அமெரிக்காவா அப்புறம் இந்தியாவா என்று மிகப்பெரிய ஒரு போட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த பெமோட்டி ட்ரெயின் மாதிரி நம்ம இடத்துல இந்தியாவிலும் சரி ஹைட்ரோக்ளோரிக்ளோரிக்வின் என்ற ஒரு மாத்திரையும் பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு எதிராக செயல்படாத, ஆனால் டெங்கு, மலேரியா, காய்ச்சல் இந்த மாதிரிக்கெல்லாம் செயல்படுது. இப்போ கொரோனா நோயாளிக்கு காய்ச்சல் இருந்தால் இந்த ஹைட்ரோக்ளோரிக்ளோரின் மாத்திரையை போடுவாங்க. ஆனால் ஒரு மாத்திரையை எல்லா நோய்க்கும் தீர்வாக இருக்கணும் இல்லையா, ஆனால் ஒரே ஒரு நோய்க்கு பல மாத்திரைகள் போடக்கூடாது இல்லையா. அதனால ஹைட்ராக்சி குளோரோக்வின் என்ற இந்திய மாத்திரையை பல நாடுகளும் புறக்கணிச்சாச்சு. ஆனால் இந்த பெமோட்டி ட்ரெயின் என்ற மாத்திரை கொரோனாவுக்கான பல அறிகுறிகளை தீர்த்திருக்குது. இப்போ உலக நாடுகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாத்திரை எங்களுக்கு அனுப்புங்க, எங்களுக்கு அனுப்புங்க என்று அந்த ஆய்வகத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அந்த ஆய்வகம் என்ன சொல்லியிருக்கு கேட்டிங்கன்னா, இந்த பெமோட்டி ட்ரெயின் மாத்திரையை நாங்கள் மீண்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக ஆய்வு பண்ணி வேறு ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து இன்னும் கொரோனாவை முற்றுமையாக இந்த மாத்திரை கட்டுப்படுத்துமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சோதனை எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சிடறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பாதித்த ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பெமோட்டி ட்ரெயின் என்ற மாத்திரையை 80 மில்லிகிராம் உள்ள மாத்திரையை ஒரு நாளைக்கு 3 முறை கொடுத்துருக்காங்க. எத்தனை நாளைக்கு 11 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவா கொரோனா வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 14 நாளைக்கு தனிமைப்படுத்துவாங்க. ஆனா இந்த பெமோட்டி ட்ரெயின் என்ற மாத்திரை மட்டும் 11 நாள் 80 மில்லிகிராம் 3 வேளை 10 நோயாளிக்கு கொடுத்த பிறகு 10 நோயாளிக்கும் சிறப்பா தந்திருக்கு. ஒரு மருந்து என்ன பண்ணுவாங்க, சோதனை பண்ணுவாங்க என்ன பண்ணுங்க,
ஒரு 50 பேருக்கு சோதனை பண்றாங்கன்னா அதுல 10 பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும், மீதி 40 பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. ஆனா இந்த பெமோடியோட்ரைன் என்ற மாத்திரை மட்டும் 10 பேருக்கு கொடுக்கின்ற போது 10 பேரும் அந்த நோயினுடைய அறிகுறிகள் இருந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. இது மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லா நாடும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அமெரிக்கா சோதனை பண்ணியிருக்கும் போது அமெரிக்காவுடைய இறப்பு எண்ணிக்கை எங்கேயோ போயிருக்குது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா மெக்சிகோ இருக்குது, பிரேசில் இருக்கு, இதெல்லாம் வந்து கொரோனா நோயில் எக்கமா இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப முதல் கட்டத்திலே இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாத்திரை எங்க அனுப்புங்க அப்படின்னு இருக்காங்க. இந்தியாவும் அந்த மாத்திரையை கேட்டுட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் மருத்துவ வசதி இன்னும் அதிகமாகல, ரெண்டாவது கல்வி அறிவு குறைவா இருக்கிறது, இந்த மாத்திரை எப்படி பயன்படுத்தும் என்ற ஒரு ஸ்பெசிபிகேஷன் இப்பதான் உருவாக்கி இருக்கும், இந்தியாவுக்கு தர முடியாது என்று சொல்லியிருக்காங்க. ஆனா பிரேசிலுக்கும் மெக்சிகோக்கும் இந்த மாத்திரை போய் சேரப்போது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம நாட்டில் இருக்கின்ற டைஜின் போல ஒரு மாத்திரை தான், அதுக்காக பெமோட்டி ட்ரைஜின் அப்படின்ற ஒரு மாத்திரையை நான் சொல்லிட்டு உடனே நீங்க எங்கேயாவது கடையில போய் வாங்கி கொரோனா நோயாளிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துடாதீங்க. இன்னும் நம்ம நாட்டுக்கு அந்த மாத்திரை வரல. தேவையில்லாத ஒரு மாத்திரை வாங்கி நீங்களும் போட்டுக்காதீங்க. யாரோ ஒருத்தர் எங்கோ ஒருத்தர் வீடியோ போறாரு என்பதற்காக உலகத்தில் நடக்கிற நியூஸ்கள் எல்லாம் சொல்வது தான் எங்களுடைய கடமையாக இருப்பதனால இந்த மாத்திரையெல்லாம் எங்கனா ஒன்று வாங்கி நம்ம போட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு காய்ச்சலோ இருமலோ இருந்ததுன்னா தனித்திருங்க, உடனே போய் மருத்துவமனையில் பரிசோதனை செஞ்சீங்க. ஏனென்றால் அன்பழகன் போல எம்எல்ஏ பெரிய பணக்காரர், அவரேலையே காப்பாற்ற முடியல, எத்தனை பணம் இருந்தும் என்ன புரோஜனம். அதனால கொரோனாவுக்கான மருந்து கண்டுபிடிப்பது உலகமே போராடிட்டு இருக்குது. இந்த பெமோட்டி ட்ரைன் என்ற மாத்திரை நல்ல நம்பிக்கை ஊட்டியிருக்கிறது. அப்படி உலகம் முழுவதும் வருகின்ற பொழுது நம்ம இந்தியாவுக்கும் வரும். இந்தியானது கொரோனா நோயால் அதிகமாக பாதிக்கப்படவில்லை என்றாலும் கூட அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ டெல்லியிலே சுடுகாடு இல்லை என்று சொல்லிவிட்டாங்க. அதனால அமெரிக்க ஆய்வகம் இன்னும் அந்த மாத்திரையை மேம்படுத்தும் போது, மேம்படுத்தின பிறகு நமக்கெல்லாம் வந்து சேரும் என்பதுதான் உறுதி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.